அன்னைக்கு அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா, நான் ஒரு இன்ஜினியர் ஆயிருந்தா, இன்றைக்கி வந்து வேலை கிடச்சிருக்கமான்னு தெரியல, குறுக்கு வழியில் வர்றதோ இல்லைனா யார் காலை பிடிச்சோ நம்ம மேலே வந்தாலும் நினைக்க விட, உங்கள் காலில் மேலே வரும்னு நினைங்க. உங்களை ஃபஸ்ட்டு லவ் பண்ண கற்றுங்க. நீங்கள் உங்களை லவ் பண்ணலன்னா வாழ்க்கையில் யாருமே உங்களை லவ் பண்ண மாட்டாங்க. செத்தா தூக்க நாலு பேர், ஒரிஜினல் சம்பாரிச்சா போதும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜோ மைக்கேல் பிரவீன். நான் ஒரு ஈவெண்ட் மேனேஜர். ஈவெண்ட் மேனேஜர் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் நான் தொழில் ஆரம்பிக்கும் போது ஈவெண்ட் மேனேஜர்னா என்னென்னு எனக்கே தெரியாது. ஸோ அந்த கண்டிஷனில் தான் ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு மூணாவது பையன். ஸோ எங்கள் வீட்டில் மூணுமே பசங்க தான். ஸோ என்னுடைய ஒவ்வொரு அண்ணனுக்கும் அஞ்சஞ்சு வருஷம் கேப் இருக்கும். ஸோ ஒரு மூணாவது பையனுக்கு எப்படி ஒரு ஒரு பாயிண்ட்லேருந்து, இப்போ எங்கள் பெரிய அண்ணன் போட்ட சட்டையை எங்கள் சின்னண்ணன் போடுவார், எங்கள் சின்னண்ணன் போட்ட சட்டையை நான் போடுவேன். ஸோ எல்லாமே எனக்கு வந்து லாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து பேக்ரவுண்டு வந்திருக்கேன்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு டீச்சர், எங்கள் அப்பா வந்து ஒரு துணிக்கடை வியாபாரி, ஒரு சின்ன ஹோல்சேல் கடை வச்சுருந்தார். ஸோ அந்த குடும்பத்துலேருந்து வந்த எனக்கு வந்து எவ்வளோ தான் காசு இருந்தாலும் எங்கள் அப்பா எப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பட்டு கஷ்டமாக வந்தாரோ அதே மாதிரி எனக்கும் ஸ்கூல் போன வயசுலேருந்து, அதாவது நான் வந்து எல்கேஜியில் என்ன எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களோ அதை தான் நான் டுவெல்த்து வரைக்கும் 2 ரூபா பட்டர் பிஸ்கெட், அந்த 8 பட்டர் பிஸ்கெட் இருக்கும்ல, சின்னதாக 25 காசு, அந்த பட்டர் பிஸ்கெட் தான் எனக்கு ஸ்நாக்ஸாகவே நான் ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்ட ஒரு காலம் அது. பாக்கெட் மணிலாம் எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா கெட்டு போயிடுவாங்கன்ற மைண்ட் தாட் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க வளர்ந்த விதம்லாம் அப்படி தான். ஸோ ஊர்லேருந்து வந்தாங்கள, மதுரை பக்கத்துலேருந்து வந்ததுனால அவங்க வளர்ந்த விதம் அப்படின்றதுனால அப்படியே என்னை பழக்கப்படுத்துனாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எங்கள் அப்பா எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக என்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பாருன்னா, ஊரெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பாங்க, உங்களுக்கு தெரியும், எல்லோரும் பேக்கெட் பேக்கெட்டாக பட்டாசு வெடிப்பாங்க. அப்போ எங்கள் அப்பாட்ட போய், அதாவது தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடி ஆள ஆரம்பிச்சிருவேன், எனக்கு பட்டாசு வேணும் பட்டாசு வேணும் பட்டாசு வேணும், அவங்க வெடிக்கிறாங்க, அத்தை பசங்க வெடிக்கிறாங்க, மாமா பசங்க வெடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் வந்து போய் கெஞ்சும் போது எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், சரி ரைட் ஆகணும்னா பட்டாசு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு 10 ரூபா கொடுப்பார். கொடுத்துட்டு, தம்பி 10 ரூபா பார்த்து செலவழிக்கணும், இந்த பிஜிலி பட்டாசு பிஜிலி பட்டாசுன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி நிறைய வெடி, எவ்வளவு சந்தோஷமாக வெடிக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வெடி அப்படின்னுவார். என்னது 10 ரூபா கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு காண்டாகி அவரையும் நம்ம எதுவும் பேச முடியாது, ஏன்னா 8 மணிக்கு எனக்கு அட்டன்ஸ் போட்டு அவர் கடைக்கு போயிடுவார், ஒரு 12 மணி தான், நைட்டு 12 மணி தான் வருவார். ஸோ அவரோட உழைப்பு டைமிங் அப்படி தான். சரின்னு சொல்லிட்டு, என்னடா அது 10 ரூபா தான் நம்ம வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் ஒரு இதுவாகும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் டப்பா டப்பா வெடிப்பாக நம்ம கையில் வரும் 10 ரூபா இருக்கும். இதில் என்ன கொடுமைனா, நம்ம 10 ரூபா அந்த பட்டாசையும் அவர் ஆசைக்கு வெடிச்சிட்டு நம்ம போய் அத்தை பசங்க மாமன் பசங்க எல்லா பட்டாசையும் ஜாலியாக வெடிச்சுட்டு நைட்டு வந்து படுத்துவோம் டயர்டாக அசதியாக. அப்போ எங்கள் அப்பா நைட்டு வந்து நெழுப்புவார், தம்பி நாளைக்கு வெடிக்க வச்சுருக்கியா மீதி அப்படின்வார். அந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து அந்த மாதிரி ஒரு வளர்ப்புலேருந்து வந்த பையன்தான்ண்ணா. ஸோ இந்த வளர்ப்பு எப்படி எனக்கு வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜராக டிஃப்ரெண்ட்டாக காட்டுச்சுன்னா, நான் வந்து ஸ்கூல் படிக்கிற அந்த 1வதுலேருந்து 12வது படிக்கிறதுக்குள்ளே ஸ்கூலில் நான் வந்து வாயில் பேசுறதை விட கையில் பேசுறது அதிகம். யாராவது என் கூட வந்து சண்டை போடனா உடனே அடிச்சிருவேன். ஒருத்தன் வந்து நான் எழுத்து பேசினா என்ன, நீ எப்படி எழுத்து பேசுவேன்னு அடிச்சிருவேன், அடிச்சுட்டு தான் அவங்ககிட்ட போய் நீ ஏன் எழுத்து பேசுன அப்படின்னு கேள்வியே கேட்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் நான் இருந்தேன் ஸ்கூல் படிக்க வைக்கிறேன். எனக்கு எப்படின்னா, கிளாஸ் ரூமில் பொண்ணுங்களை ஒரு பக்கம் உட்கார வச்சுருவாங்க, பசங்களை ஒரு பக்கம் உட்கார வச்சுருவாங்க, எனக்கு தனியாக ஒரு டேபிளில் போட்டு இவன் யாருக்கிட்டையுமே பழக மாட்டான் இவன் சேரவே மாட்டான் அப்படின்னு தனியாக உட்கார வச்சுருவான். ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வளர்ந்தேன்னா காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் எங்கள் வீட்டில் சொன்னேன் எனக்கு காலேஜ் வந்து ஆர்ட்ஸோ இல்லை ஏதோ போட்டுருங்க, எனக்கு இன்ஜினியரிங்லாம் வேணாம் அப்படின்னா, எல்லா அப்பா அம்மாவும் இந்த காலத்தில் என்ன நினைக்கிறாங்க, இன்ஜினியரிங் வந்து அப்போல்லாம் 13 வருஷம் முன்னாடி இன்ஜினியர் படித்தாதான் நீ வந்து ஒரு படிப்புக்கே அருகதை, இல்லைன்னா நீ வேஸ்ட்டு அப்படின்ற கண்டிஷன் இருந்துச்சு அப்போ. ஸோ நான் அப்போ சொன்னேன் இன்ஜினியரிங்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, நீ வா ஃபஸ்ட்டு அந்த காலேஜ் போய் பாரு, உனக்கு பிடிக்கலனா வேணாம் அப்படின்னாங்க. என்னோடய வீக்னஸ் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும், சாப்பாடு விதவிதமாக வச்சா நான் போய் சாப்பிட்ருவேன். இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டியூஷனுக்கு ட்ரெஸ் போட்டு போவோம், அப்போ ஏதாவது கல்யாண மண்டபத்தில் நல்லா பெருசாக டெக்கரேஷன் பண்ணியது அப்பா சாப்பாடு செம்மையாக இருக்குன்னு உள்ளே போந்துடுவோம் அந்த ட்ரெஸ்ஸோட. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானில் நான் என்ன பண்ணோம், அந்த காலேஜுக்கு போனோம் சத்தியபாமா. அந்த காலேஜில் பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலையை போட்டு இவ்வளோ பெரிய மீன்லாம் வச்சு வேறு லெவலில் சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்ட உடனே முடிவு பண்ணிட்டேன், இதுதான் என் காலேஜ், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை என்ன வேணால் இருக்கட்டும், படிக்கிறோம் சாப்பிட்றோம் 3 வேளை மெஸ்ஸில் போய் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணவுடனே 18 வயசு, என்ன பண்ணுவோம், லவ் பண்ணுவோம். ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அது ஒன் சைடாக லவ் பண்ணேன். ஒன் சைடாக லவ் பண்ணும் போது அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், ஏ எனக்கு உன் மூஞ்சை பார்க்கவே பிடிக்கல, நான் அப்போ ஒல்லியாக கருப்பாக வர இருப்பேன், உன் மூஞ்சை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா அப்படின்னோடனே, ஓகே இவளுக்கு என் மூஞ்சை பார்க்க பிடிக்கல, ஸோ நம்ம லவ் பண்ணுற பொண்ணு நம்ம ஆசைப்பட்றா நம்ம மூஞ்சை பார்க்க வேணான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, காலேஜில் நடந்த ஒரு பிரச்சனையில் வேணுன்னே என் ஃப்ரெண்டையே தூக்கி போட்டு மெதிச்சு
காலேஜ் வந்து நீ வந்து எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு போப்பா, காலேஜ் பக்கமே தலை வச்சு படுக்காதான்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. வீட்டில் தெரியாது. வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, டெய்லியும் அவன் காலைல 6 மணிக்கு காலேஜ் பஸ்ஸில் ஏறிடுறான், அவன் போய் ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு வரான். இவ்வளோ தான் எங்கள் வீட்டுக்கு தெரியும். ஸோ நான் என்ன செஞ்சேன், கரெக்டாக 6 மணிக்கு காலேஜ் பஸ் எங்கள் அப்பா வந்து ஏற்றி விடுவார், ஏறுவேன். ஏறி நேராக போய் இந்த சங்கம் தியேட்டருக்கு ஆப்போசில் நேரு பார்க்குன்னு இருக்கும், அங்கே போய் படுத்துங்கிறேன். வீட்டில் காசு தர மாட்டாங்க, எப்பயும் போல் 2 ரூபா பட்டர் பிஸ்கெட், அது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த 10 மணிக்கெலாம் பட்டர் பிஸ்கெட் முடிஞ்சிடும். அப்புறம் அப்படியே அந்த இதுலேயே பார்க்லேயே படுத்து தூங்கிட்டு 5 மணிக்கு திருப்பி அந்த பஸ்ஸில் க்ராஸ் பண்ணும்போது டிரைவர் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன், அதனால் அப்படியே நிற்பார், வண்டியில் ஏறுவேன், திருப்பி வந்து வீட்டில் இறக்கி விட்ருவாங்க. இதை வந்து ஒரு 2 நாள் பண்ணேன். 3வது நாள் முடியல, ஏன்னா பசி, நம்மளுக்கு பிடிச்சது சாப்பிட்ணுன்ற பசி, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பையன் ரோட்டில் நின்று பேப்பர் கொடுத்துருந்தான். அவன் வந்து போய், தம்பி பேப்பர் தரியே, இது எவ்வளோ சம்பளம் தருவாங்க அப்படின்னா, ஏன்னா எங்கேயாவது என்னை பிடிச்சி தர போகிறீங்களா, எனக்கு இப்போ தான் நான் 18 வயசு ஆக போகுது, 17 வயசு கம்ப்ளீட்டட்னா அப்படின்னா, எங்கேயும் பிடிச்சி தர போலப்பா, அந்த வேலை எனக்கு வேணும், அதனால் எனக்கு வந்து அந்த வேலை வாங்கி தரியானா. ஆனால் கரெக்ட்ண்ணே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் தான் மேன் பவர், அவர் தான் சென்னையிலே பெரிய ஆள், அவர் மூலியமாக இதை வந்து நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஆனால் இன்றைக்கி நான் 75 ரூபா சம்பாதிக்கிறேன், ஆனால் அவருக்கு 400 ரூபா கூட வரும், அது எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க, ஓகேவாண்ணே அப்படின்னா. தங்கம் தியேட்டரில் ஒரு படம் வந்து பார்க்கணுன்னா 30 ரூபா டிக்கெட்டு அந்த காலத்தில். ஸோ 30 ரூபா டிக்கெட்டு, ஒரு ஜூஸு எல்லாம் குடிச்சா 50 ரூபா, அவ்வளோதான், இதுதான் என் மைண்ட் செட்டு. சாப்பிட்ணும், ஜாலியாக இருக்கணும், இவ்வளோ மட்டும்தான் மைண்ட் செட்டாகவே வாழ்ந்தேன் எனக்கு. அது வந்து எனக்கு 50 ரூபா வந்து பெரிய கணக்காக இருந்துச்சு. ஸோ ஒரு 3 நாள் தொடர்ந்து அந்த 50 ரூபாய்க்கு நான் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சதுக்கப்புறம் என் வேலை நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த மேன் பவர் பையன் வந்து நினச்சான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொன்னால், உங்களுக்கு வேறு எதாவது எக்ஸ்ட்ரா பசங்க இருந்தாலும் கூப்பிட்டுவாங்கன்னு சொன்னால், எங்கள் ஏரியாவில் போயிட்டு நிறைய அந்த படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத பசங்க இருப்பாங்க, ஆனால் நீங்கள் வாங்கினேன், நான் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து 50 ரூபாய்க்கு நான் வேலை வாங்கி தரேன் சொல்லி அந்த பசங்களை கூட்டு வந்து நான் அந்த 25 ரூபா கமிஷன் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ 10 பேர் 25 ரூபா 250 ரூபா வந்துச்சு. அது 10ன்றதை 100 ஆக்கினேன் அந்த ஒரே மாதத்தில். 100 வந்து 2500 ரூபா ஒரு நாளைக்கு எனக்கு நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். ஸோ பார்த்தேன், இது வேறு லெவல் பிஸ்னஸ், இப்போ நம்ம மேன் பவர் ஆகணும், ஏன்னா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது வெறும் மேன் பவர் தான். ஸோ மேன் பவர் ஆகணும் அப்படின்ற ஒரு லைஃப் ஆம்பிஷன் மாதிரி வச்சுக்கிறேன். அந்த பையன் லெவலுக்கு ரீச் ஆனேன். அப்புறம் அந்த பையனுக்கும் எனக்கும் ஒரு போட்டி பொறாமை வந்துச்சு. அந்த பையன் சொன்னால், என்ன எல்லாருமே உன் பேரை சொல்கிறாங்க, இப்போ என் பேரை சொல்ல மாட்டுறாங்க, இனிமேல் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க வேணாம் அப்படின்னா, இல்லை மச்சான் ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னா போது, இல்லை மச்சான் உனக்கு இறங்க செட் ஆகாது, இது வேணாம், நீ பட்டு போய் இன்ஜினியரிங் படித்தல, போய் இன்ஜினியரிங் வேலைக்கு போ அப்படின்னா, இல்லை மச்சான் எனக்கு அது செட் ஆகாது, நான் ஏதாவது உன் கூட இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு போது, அவன் ரொம்ப போட்டி பொறாமல் இருந்துச்சு. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னை விட நீ பெரிய ஆளாக வந்து காட்டுன்ற ஒரு பாயிண்ட் ஸ்டாண்ட் அவன் கொண்டு வரும்போது, சரி பார்ப்போம், உன்னை விட நான் வந்து காட்டுறேன்ற ஒரு போட்டியில் ஆரம்பித்தது தான் மேன் பவர். மேன் பவர்லேருந்து ஈவெண்ட் கோஆர்டினேட்டர், ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்லேருந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜர். ஸோ இந்த பாதையில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது பல ஃபெயிலியர்ஸ், ஏன்னா லைஃப்பில் கஷ்டப்படாமல் நான் மேலே வந்துட்டேன், நான் வெற்றியை பார்த்துட்டேன்னு சொல்கிற ஒரு ஆள் கிடையாது. ஒரு தங்கம் கூட நெருப்பில் இருந்தால் தான் அது தங்கமாக மாறும், நெருப்பில் இல்லைன்னா அது வந்து ஒரு ஜுவல்லரியாக அவங்களால மாற்றவே முடியாது. ஸோ இதுதான் கண்டென்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் எதுவுமே தெரியாது. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அதே ரொட்டீன், 6 மணிக்கு காலேஜுக்கு ஏறுவேன், வருவேன், அவ்வளோதான். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்றதே தெரியாது. ஸோ 2007 கம்பெனி ஆரம்பித்தேன். ஆரம்பித்த டைம்லலாம் எனக்கு வந்து எப்படி ஆரம்பித்தேன் நீங்கள் கரெக்டாக கேட்டிங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சேன். ஃபஸ்ட்டு 6000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு ஆஃபீஸில் போய் எக்ஸிக்யூஷன் வேலை பார்த்தேன். ஸோ அந்த 6000 ரூபா வச்சு 2000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி நான் தான் அங்கேயும் வேலை செய்வேன், இங்கேயும் வேலை செய்வேன், மேன் பவர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி 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 கற்று 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ஓகே நம்மளால் தனியாக பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது வரும்போது தான் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ லைஃப் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, ஒன்று காதலில் தோல்விப்பட்டால் தாடி தான் வளகணும் அப்படின்றது கிடையாது. லைஃப் வந்து உனக்கு வேறு ஏதோ ஒன்று சொல்லித்தரப்போகுது, ஒன்று இழந்தால் ஒன்று கொடுக்கும், அவ்வளோதான் லைஃப். இது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த பெரிய பாடம் இந்த வாழ்க்கையில். ஏன்னா அன்னைக்கு அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா, நான் ஒரு இன்ஜினியர் ஆயிருந்தா, இன்றைக்கி வந்து வேலை கிடச்சிருக்குமான்னு தெரியல, பட் வேலை கிடச்சிருந்தாலும் ஒரு 30000 ரூபா சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்துட்ருப்பேன் எங்கேயோ, அதாவது ரொட்டீன் 8 ஹவர் ஜாப் ஒரு சிஸ்டம் நடுவே உட்காந்துருப்பேன். பட் இன்றைக்கி என்னால் 30000 ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை மாதிரி வேலைக்கு வைக்க முடிகிற கண்டிஷனுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா, அதுக்கு முக்கிய காரணமே என்னுடைய ஒன் சைடு லவ். அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு ஒன் சைடு லவ் அப்படின்றது, நம்ம ஒரு பொண்ணை மட்டும் காதலிக்கிறது இல்லை, அடுத்து அந்த பொண்ணு நம்ம விட்டுட்டு போனதுக்கப்புறம் உங்களோட காணியில் பார்த்து உங்களே நீங்கள் காதலிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நான் பசங்கள்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, வாழ்க்கை பசங்களோ பொண்ணுங்களோ உங்களை ஃபஸ்ட்டு லவ் பண்ண கற்றுங்க. நீங்கள் உங்களை லவ் பண்ணலைன்னா வாழ்க்கையில் யாருமே உங்களை லவ் பண்ண மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்து ஈஸி,
லைஃபை வந்து ஈஸியாக சம்பாரிச்சிடலாம், ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெரிய கூட்டம் இந்தியா உலகம் முழுக்க இருக்குது. ஸோ அந்த கூட்டத்துக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ஈஸியாக கிடைக்கிறது நிலைக்காது, பேஸ்லேருந்து பண்ணுற ஃபவுண்டேஷன் தான் நிலைக்கும். ஸோ என்றைக்குமே மைண்டில் ஒன்றே ஒன்று வச்சுங்க, குறுக்கு வழியில் வர்றதோ இல்லைன்னா யார் காலை பிடிச்சோ நம்ம மேலே வந்தாலும் நினைக்கிறத விட உங்கள் காலில் மேலே வரும் நினைங்க, லைஃப் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக. இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட நம்ம அம்மா அப்பா தான். ஸோ என்றைக்குமே உங்கள் அம்மா அப்பாவை ஹர்ட்டே பண்ணாதீங்க. அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்ககிட்ட காட்டாமல் மூஞ்சி சிரிச்சிட்டு தான் அவங்க இன்றைக்கி வரைக்கும் உங்களை வளர்த்துருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், லைஃப்பில் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறோன்றது மேட்ரே கிடையாது. காசு வச்சு ஒருத்தன் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன்றதே கிடையாது, காசுன்றது செகண்டரி தான். எத்தனை மனுஷனை நீங்கள் சம்பாரிச்சிங்க, செத்தா தூக்க நாலு பேர், ஒரிஜினல் சம்பாரிச்சா போதும். அதாவது ஒரு ஆள்னால ரெண்டு இட்லியும் சாப்பிட முடியும்னா ரெண்டு இட்லி தான் சாப்பிடணும், நான் தான் 20 இட்லியும் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு ஆள் நினச்சானா அவன் விக்கி தான் சாவான். ஸோ எண்ட் ஆஃப் டே நம்ம எல்லாமே நான் எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும், அதுவும் எனக்கு தான் வேணும், இதுவும் தான் எனக்கு தான் வேணும்னு நினைக்கவே நினைக்காங்க. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து அவங்களோட சிரிப்பை மட்டும் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வேணால் எடுத்துக்கங்க. நான் அப்படின்றத விட நானும் அப்படின்னு எல்லாரோடையும் இருந்து பழகுங்க. ஸோ அதே போல் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ரோட்டில் ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட என்ன பண்ணுறாங்க அப்படி கடந்துட்டு போயிடுறாங்க, யாரோ செத்துருக்காங்கப்பா டிராஃபிக் இருக்குது இப்போ கிளியர் பண்ணுங்கப்பா அப்படின்னு போயிடுறாங்க. எத்தனை பேர் இறங்கி போய் அந்த பிரச்சனையை அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை அதெல்லாம் யாரும் அண்டர்ஸ்டாண்ட் முடியாது, அவங்க பிரச்சனை அவங்களுது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி நினைக்கிறதான் நாட்டிலையும் 1000 பிரச்சனை இருக்குது. நம்ம ஒரு பிரச்சனை பேசினா கூட என்ன சொல்கிறாங்க, கீழே வந்து இதை விட நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் யாருமே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நினைக்கிறதில்ல, எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு அதோடு அந்த பிரச்சனையை விட்டுட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிடுறாங்க. நம்ம கமல் சார் சொல்கிற மாதிரி மறதி தேசிய வியாதி ஆகிடுச்சு. ஸோ என் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தப்புன்னு ஒரு இடத்துல உங்களுக்கு கண்ணு தெரியுதா, தப்புன்னு தைரியமாக சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றது செகண்டரி, உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அது சால்வ் ஆயிரும், ஏன்னா நீங்கள் வந்து நல்லதுக்கு போராடுறீங்க. ஸோ என்றைக்குமே லைஃப்பில் தெளிவாக உங்கள் முன்னாடி ஒரு விஷயம் தப்புன்னு நடக்குதா, தப்புன்னு சொல்ல கற்றுங்க, அப்போ தான் உங்கள் வாழ்க்கை ரைட்டாக போகும். நன்றி. என்னுடைய வீடியோ பார்த்தது எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷனாக அட்வைஸோ ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம், நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அதே போல் ஜோஷ் டாக்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.